ஹாய், ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை கிலோ மத்தி மீன் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். இது 120 ரூபா இன்றைக்கி ரேட்டு, அதாவது கிலோ. ஸோ இது அரை கிலோ வாங்கினால நம்மளுக்கு 80 ரூபா கிட்ட செலவாச்சு. ஸோ இது ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்க செதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் டேப் வாட்டரில் வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. எடுத்ததுமே நம்மளுக்கு சுத்தமாக மீன் வந்து கழுவி வந்துடுச்சு. ஸோ எண்ணெய் கொதித்ததுமே பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டாச்சு. கடுகு பொறிஞ்சு வந்ததுமே ஒரு 4 வெந்தயம் போட்டாச்சு. அதிகமாக போட்டுறதுங்க கசப்பு வந்துடும். அதுக்கப்புறமா சீரகம் போட்டாச்சு. இதெல்லாம் அரை கிலோக்குன்றதால ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த கருவேப்பிலையை போட்டாச்சு. உடனே வந்து ஒரு சின்ன வெங்காயம் இருந்தாலே போதும், அதாவது கையளவு இருந்ததுன்னா போதும். அந்த வெங்காயம் போட்டிங்கன்னா போதும் அரை கிலோவுக்கு. இது வெங்காயம் நல்லா வதங்கணும். கம்பி பதம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பூண்டு, இடித்த பூண்டு வந்து 2 பல் எடுத்து இடித்து போட்டாச்சு. ஒன்ஸ் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி இருந்தால் 1 போதும், சின்ன தக்காளி இருந்தால் 2, அதாவது ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்காச்சு. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க. உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைச்சிருக்கீங்க, இல்லை தனி மிளகாத்தூள் வந்து அதுக்கு மற்ற மாதிரி போட்டுங்க. இதை நம்ம வதக்கி வச்சாச்சு. இது மேலமாக பண்ணுறப்போ நம்மளுக்கு திக்னஸ் வந்து கிடைக்காது. இதுக்கு என்ன சின்ன டிப்ஸுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன இஞ்சி துண்டு, அதுக்கப்புறமா வந்து 1 பல் தேங்காவை போட்டு நான் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஊற்றுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா மீன் குழம்பு குழம்பு திக்காக வரும். ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். வதக்கிறது மட்டும் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு நல்ல திக்னஸோடு வராது. இதுக்கப்புறம் ஒரு கை அளவு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ புளியை ஊற்றியாச்சு. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும்னு விட்டாச்சு. ஒன்ஸ் கொதி வந்ததுமே நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்க மத்தி மீனை வந்து இதில் ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டியது தான். ஸோ கண்ணாடி மாதிரி இருக்கிற இந்த மத்தி மீனை அதில் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, இது ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம சிம்பிளாக இந்த மீன் குழம்பு செஞ்சு முடித்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாதம் நீங்கள் எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் சாயங்காலம் மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து என்ன டிஃபன் செய்கிறீங்களோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதித்து வந்தாச்சு, வாசனை அருமையாக இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட்கம் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருந்தது. நான் சட்டியில் தான் செஞ்சுருந்தேன், ஆனால் அடுப்பில் இல்லை, கேஸில் தான் செஞ்சுருந்தேன். எடுக்கும்போதே பாருங்கள், நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால திக்னஸோட குழக்குழன்னு வந்திருக்கு, மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்களை வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நன்றி.